இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு விழா இருக்க, இது வந்து இந்த திராவிட இயக்கம் ஆரம்பித்த பிறகு இவங்க ஏற்படுத்தினது. அது வரைக்கும் அதுக்கு பேர் மகர சங்கராந்தி. இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் சம்ஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் மட்டும் அது தமிழ் தான் இருக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? இந்து மத கோட்பாடு தான் காரணம். இந்து மதத்தில் என்ன சொல்லுது அப்படி? நீங்கள் இந்த மதங்களை சுத்தமாக உருவிட்டால் கூட உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. ஒரு காலத்தில் நம்ம அது இருந்ததில்லை. ஆரியர்கள் வந்து கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்லுவாங்க. அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க? ஜெர்மனின்னு சொல்லுவீங்க. சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க. அது பற்றி சென்ட்ரல் ஏஷியன் ரெக்கார்ட்ஸில் எங்கேயாவது இருக்கா? இந்த ஆரியர் வருகை என்பது பிராமணன் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக இவர்கள் பண்ணின ஒரு சதி. பிராமணன் வந்த காலத்தில் எப்படி இருந்தது? ஓப்பன் காம்படிஷனில் அவன் அதிக மூளை உள்ளவனாக இருந்தான். அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்தது. இவனும் அவனும் கம்பீட் பண்ணும்போது அவன் ஜெயித்தான், இவன் தோத்துட்டான். அதனால இவனால் வர முடியல. இப்போ சட்டத்தை கொண்டு வந்து பிராமணன் விரட்டுறா அப்படின்னு சொல்லி இவன் போய் உட்காந்துட்டான். தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படவில்லை, அவன் தானே தாழ்ந்து போனான். உயர் சாதிக்காரன் என்று பிராமணனை சொல்கிறீர்களே, உயர் சாதிக்காரன் என்று பிராமணனை சொன்னது பிராமணன் இல்லை, அவனை உயர் சாதிக்காரனாக ஆக்கினது அப்பிராமணன் தான். சார், இந்துக்களுடைய புனித நூலான பகவத்கீதையிலே வந்து நாள் வர்ணம் போதிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மைதான், பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். சார், இந்த தமிழ் புத்தாண்டியது அப்படிங்கிறத வச்சு வருஷம் வருஷம் ஒரு டிபேட் எழும். ஒரு சிலர் வந்து தை முதல் நாள் சொல்லுவாங்க, இன்னும் சிலர் வந்து சித்திரை முதல் நாள் தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது தொடர்பாக பேசியிருக்கிறீங்க, ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அது கூட வந்து ஒரு சமஸ்கிருத பேரும் வந்து சேர்த்து போட்டிருந்தேன், ஐ திங்க் சுபாகிருத்தி அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வச்சு தான் சொல்லணுமா? அது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதாவது தமிழ்ங்கிற சொல் மொழி அடிப்படையிலே பயன்படுத்தப்படுவது என்பது இந்த ஒரு 50-60 வருஷமாக தான். அதாவது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா சம்ஸ்கிருத எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பேனரில் அது வந்தது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் எல்லாம் தமிழில் தான் இருக்கணும், வடமொழி கலப்பே கூடாது அப்படின்னு. அந்த ஒரு திங்கிங் வந்த பிறகு இந்த சுபகிருத்துங்கிற வருஷம் வந்து வடமொழி எழுத்தாச்சு, அதை ஏன் தமிழில் போடுறீங்கிற கேள்வி அவங்க கேட்பாங்க. அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவங்க கேட்பாங்க. மற்றபடி இந்த நாட்டில் இந்த தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம எதை சொல்கிறோமோ அதை மற்ற மாநிலங்களில் அந்தந்த மொழி புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சம்ஸ்கிருதத்திலே வடமொழி சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆண்டு பிறப்பை எடுத்து அந்தந்த மாநிலத்திலே அவர்களுடைய பின்னணியிலே கொண்டாடுவதற்கு அவங்க வந்து தமிழ் புத்தாண்டு, தெலுங்கு புத்தாண்டு, மலையாள புத்தாண்டு, ஏன்னா அந்தந்த மாநிலத்தில் அதான மொழி அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் வந்தது. ஆனால் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னால் அதில் சம்ஸ்கிருத வார்த்தை வரக்கூடாதுங்கிறது பின்னால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. அதனால தான் இந்த கேள்வி உங்களுக்கு வருது. ஒரிஜினலாக தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிற போது சுபகிருதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க. சுபகிருது தமிழ் புத்தாண்டு தான் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சித்திரை வைகாசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கே வந்து சம்ஸ்கிருத பேர் இருக்குது. சைத்திரம், வைசாக்கம் அப்படி வெறும் ஆஷாடம் அந்த மாதிரி போவோம். அதை நம்ம தமிழை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு ஆக்கியிருக்கிறோம். ஆனால் டேஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த சித்திரை 1ஆம் தேதி எதை சொல்கிறோமோ அதை தான் வடமொழியிலேயும் சித்திரை மாதம் பிறப்புன்னு சொல்லுவோம். அந்த லாங்குவேஜ் டிஃபர் ஆகுது. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் போய் ஹோட்டலில் காணாமல் தாக அப்படின்னு கேட்குறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் வந்து சாப்பாடு இருக்காயான்னு கேட்குறீங்க. லாங்குவேஜ் வித்தியாசமாகுது, ஆனால் அர்த்தம் ஒன்று தானே. ஏரியாவை பொறுத்து லாங்குவேஜ் மாறுது. இங்கே தமிழில் பேசினா தான் புரியும், அங்கே ஹிந்தியில் பேசினா தான் புரியும். அதுதான் இது, வேறு ஒன்று. இப்போ வந்து நிறைய பேர் அவங்க தரப்பிலிருந்து நிறைய ஆதாரங்கள் கொண்டு வருவாங்க. ஏன்னா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து தை 1 தான். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து தை 1ஆம் தேதி தான் வந்து அறுவடைக்கு பயன்படுத்துவாங்க, பொங்கலாக வந்து கொண்டாடுறாங்க. அதனால் அதுதான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம வைக்கணும். நீங்கள் மாதம் தொடக்கம் வந்து சித்திரை அப்படிங்கிறதுனால அதை வச்சு தான் வந்து ஒரு புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது
இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு விழா இருக்க, இது வந்து இந்த திராவிட இயக்கம் ஆரம்பித்த பிறகு இவங்க ஏற்படுத்தினது. அது வரைக்கும் அதுக்கு பேர் மகர சங்கராந்தி. மகர ராசிகளை சூரியன் வருகிறான், அதுக்கு பேர் மகர சங்கராந்திங்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சம்ஸ்கிருத பேர் எதுக்கு நமக்கு, அந்த சம்ஸ்கிருத இந்து விழா நமக்கு எதுக்கு, அதுக்கு அட்ரஸை மாற்றியா? தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதனால் இது அறுவடை நாள், விவசாய நாள்னு போட்டுரு. அப்போ மகர சங்கராந்தி எங்கேருந்து வரும், அதை வெளியே தள்ளு என்று சொல்லி மகர சங்கராந்தியை இவர்கள் பொங்கலுக்குரிய நாள் என்று சொல்லி விவசாயிக்குரிய விழாவாக ஆக்கிவிட்டார்கள். இது ஒரு 50-60 வருஷமாக வந்தது தான், அதுக்கு முன்னால் அது கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி பொங்கல் பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கு பேர் மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி சூரியனுக்கு பொங்கல் வைப்பாங்க. ஓகே. அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்குது. சூரியன் வந்து வடக்க போகிறது, அதாவது மகர ராசி தொடங்கி அதுக்கப்புறம் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கர்க்கடகம், அது வந்து ஒரு ஆஃபு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வர இந்த அதர் ஆஃப் இருக்க, அது தட்சிணாயனமாகுது. தென்போக்கு வடபோக்குங்கிறது. ஓகே. அந்த போக்கு மாற்றத்தை தான் அவங்க வந்து மகர சங்கராந்தி. மகரத்தில் வந்து சங்கரமாகிறது, சேர்கிறது சூரியன். இது எந்தெந்த இடங்கள்லாம் வந்து கொண்டாடப்பட்டது? இந்தியா முழுக்க முழுக்க இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இப்போ இன்றைக்கே அதே தேதி இந்தியா முழுக்க கொண்டாடப்படுதா வெவ்வேறு பேரில்? ஆமாம் ஆமாம். மகர சங்கராந்தி நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கள், இந்தி பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கள், கேரளா பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கள், மகர சங்கராந்தின்னு எழுதி. சரி, ஓகே. சூரியனுக்கு பொங்கலிட வேண்டியது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திராவிட இயக்கம் வந்ததுக்கப்புறம் தான் மகர சங்கராந்திங்கிற பேரை மாற்றிட்டாங்க அப்படின்னா, இப்போ நிகழ்காலத்தில் திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க வந்து திராவிட பொங்கல் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறதுன்னு பார்க்க முடியுது. இப்போ அவங்க தான் இந்த பொங்கலுங்கிற பேரை பயன்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கும் பட்சத்தில், அவங்களே ஏன் காலப்போக்கில் மறுபடியும் மாறி வந்து ஒரு திராவிட பொங்கலுங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்து அவங்க வித்தியாசமான பொங்கல் கொண்டாடுறாங்க? ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து தமிழர் திருநாள் ஆக்கணும்னு நினச்சோம், ஆனால் பேர் தான் மாறிச்சே தவிர இந்துக்கள் வந்து அந்த மகர சங்கராந்தி சடங்குகளை தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த இது மாறணும் அப்படின்னு சொல்லி திராவிட பொங்கல்னு போட்டு அவங்கள வெளியேற்று, இந்த வடகதிக்காரன் வெளியேற்று அப்படின்னு வந்து இன்னும் பியூரிட்டானிக்காக தமிழை ஆக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்கிறாங்க. ஓகே. மற்றபடி ஆனால் முன்னாடி மகர சங்கராந்தியை மாத்திரது அதே தான், அதே தான். சார், பாரதிதாசன் சொன்னதாக சொல்லுவாங்க, நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை உனக்கு வந்து புத்தாண்டு அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. இதை வந்து திராவிட இயக்கங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. கடந்த 50-60 ஆண்டுகளாக வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பாரதிதாசன் வந்து ஒரு நாத்திகர். அந்த நாத்திகத்துக்கு அவர் வந்ததுக்கு காரணம் ஈவேரா. ஈவேராவினுடைய போதனைகள் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற போது கலந்துக்கிறவங்களாம் கையெழுத்து போடணும்னு வெளியே ஒரு ரெஜிஸ்டர் வச்சுருந்தாங்க. எல்லோரும் அவங்கவுங்க பேரை எழுதிட்டு போனாங்க. பாரதிதாசன் வந்து ஒரு நாத்திகன் அப்படின்னு எழுதிட்டு உள்ளே போனாராம். அவ்வளோ தூரம் அவருக்கு நாத்திகத்தில் ஒரு ஈடுபாடு இருந்தது. ஸோ வந்து அவர் இந்த கழகத்தினுடைய கொள்கையை சொல்கிறாருங்க. அதாவது இந்த சித்திரையிலிருந்து புது வருஷம் ஆரம்பிக்குதுங்கிறது வடக்கத்திக்காரனுடைய புராணம், நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை அப்படி சொல்கிறார். ஏன்னா அவர் அந்த கட்சியில் இருக்கார், அதான் விஷயம். சார், இந்த மாதிரி பல மாநிலங்களில் இந்த மகர சங்கராந்தி கொண்டாடப்படுது. மகர சங்கராந்தின்றது இந்த அறுவடை திருநாளாக தான் அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது வந்து இவங்க சொல்கிற இது வந்து தை திருநாளை இவங்க கொண்டாடுறது தப்பு இல்லையா அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க திராவிட இயக்கங்கள். இப்போ நோக்கம் என்ன, இவங்க ஏன் வந்து அதை பொங்கல்னு மாற்றி ஏன் வந்து தை திருநாள்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மோட்டிவ் இருக்குது. என்ன மோட்டிவ் இருக்குது? எங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் வேண்டாம், இந்த வடக்கத்தி புராணம் வேண்டாம், எங்கள் தமிழ்நாடு தனி, எங்கள் தமிழ் கதையெல்லாம் தனி அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவங்க தைத்தங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அவங்களும் விவசாயத்துக்காக செய்கிறாங்க, நாங்களும் விவசாயத்துக்காக செய்கிறோம், நாமன் கிளேச்சர் மாறி இருக்குதுல என்ன அப்படின்றாங்க. ஆனால் அவங்க நோக்கம் வந்து தமிழன் ஒரு தனி இனம், அவன் இந்தியாவினுடைய எஞ்சிய பகுதியோடு சேர்ந்தவன் இல்லை, அவங்க புராணம் இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டுகள்லாம் வந்து சமஸ்கிருத பெயரோடு இருக்குது, அது April 14 வந்து கொண்டாடுறாங்க தமிழ் புத்தாண்டு. அதை தான் அவங்க வந்து பின்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஜனவரி தை திருநாளை தான் முதல் நாளாக புத்தாண்டாக கொண்டாடணும் அப்படின்றது தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. வலியுறுத்திட்டோம். இப்போ நான் கேட்குறது என்னென்னா, பெயர்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க கொள்கை. அது ஏன், உங்களுக்கு என்ன சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ வெறுப்பு? இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களும் சம்ஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்கிற போது நீங்கள் மட்டும் அது தமிழ் தான் இருக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? இந்து மத கோட்பாடு தான் காரணம். இந்து மதத்தில் என்ன சொல்லுது அப்படி? இல்லை, இவங்க வந்து இந்து மதம் இந்த வர்ண கொள்கையை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க.
இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்து மதத்தை வந்து பிறப்பால் வந்து மனிதன் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிரித்த பேசுகிறாங்க. இந்து மத கோட்பாடே அதே தான் அப்படின்ற திராவிட இயக்கங்கள் வந்து சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்து மதம் அப்படி சொல்லலை. பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் என்று இந்து மதம் சொல்லவில்லை. பிராமணன் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கிடணும்னு வச்சுக்கோங்க. வர்ணாசிரமமே இல்லை, இவங்க வர்ணாசிரமம் இல்லாத ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கிடுறாங்க. அந்த சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, இப்போ ராஜவேல் வர்றாரு, நீங்கள் எவனும் எழுந்திருப்பீங்களா இல்லையா? ஏன் அவர் சம்பளம் கொடுக்குறாரு, நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, அந்த உயர்வு தாழ்வு இருக்கு இல்லையா? எல்லா ஆஃபீஸஸ்லேயும் உண்டு. வீட்டிலையே வந்து அப்பாவுக்கு பிள்ளைகள்லாம் பணிஞ்சு போகிறாங்க, அது உயர்வு தாழ்வு தான். நீங்கள் இந்த மதம்ங்கிறத சுத்தமாக உழுவிட்டால் கூட உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. ஒரு காலத்தில் நம்ம இருந்ததில்லை. நான் வந்து போன முறை இந்த பேசு தமிழா பேசு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன், ஒரு உயர்வு தாழ்வற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அகில உலக ரீதியில் இரண்டு தலைவர்கள் முயன்றார்கள். ஒருத்தர் ஜோசப் ஸ்டாலின், இன்னொருத்தர் மாசேதோங். இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிசத்தை கொண்டு வந்தார்கள். கம்யூனிசம் என்பது பொது உடைமை, எல்லோரும் வியர் காம்ரேட்ஸ். இதில் வந்து உயர்வு தாழ்வு கிடையாது, நான் தலைவன் இல்லை, நானும் உங்கள் தோழன் தான் அப்படி சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன, அந்த நாட்டிலே இந்த லீடர் இருக்கார் ஸ்டாலின் மாசத்துங்க, இவர் தான் மேடையில் இருப்பார். எவனாவது மேலே போய் நானும் தோழன் நீயும் தோழன் கொஞ்சம் கீழே வாயானா ஆல் ஆர் ஈக்குவல் பட் ஐ எம் மோர் ஈக்குவல் அப்படிமா. டிக்டேட்டர்ஷிப்பை தான் கடைபிடிச்சாங்க. ஆமாம், அது கடைபிடிச்சாங்க. அதனால் என்ன ஆச்சு, நாளாவட்டத்தில் அந்த கொள்கை அழிந்து போனது. அது என்ன, எதேச்சாதிகாரம் தான் அது. ஹிட்லர் இப்படிலாம் சொன்னான், ஆல் ஆர் ஈக்குவல் பட் ஐ எம் மோர் ஈக்குவல் அப்படின்னா. அந்த உயர்வு தாழ்வு இருக்க தான் செய்யும். உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயத்தை யாரும் உருவாக்க முடியாது. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே நாங்கள் உருவாக்கிடுவோம்னு, அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது? இது வரைக்கும் எந்த சமுதாயமாவது அப்படி உருவாக்கி காமிச்சிருக்குதா? இல்லை. ஆள்பவன் அடிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, அறிஞன் முட்டாள், இந்த வேறுபாடு இருக்க தான் சார் செய்யும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, வாத்தியாருக்கு மரியாதை, மாணவன் கீழே உட்காந்துருக்கான், ஏன், இவனுக்கு தெரியாது அவருக்கு தெரியுது. அப்போது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ரெக்கக்னிஷன் வேணும் சார். அந்த சமுதாயம் தான் ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்க முடியும். எனவே உயர்வு தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியாது என்பது மட்டுமல்ல, உயர்வு தாழ்வு உள்ள சமுதாயம்தான் சிறந்த சமுதாயமாக இருக்க முடியும். அதனால் இவங்க சொல்கிறது ஒரு யூட்டோப்பியன் ட்ரீம், இல்லாத ஒரு கனவு. யூட்டோப்பியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது என்ன, ஒரு எங்குமே இல்லாத இருக்க முடியாத ஒன்றை நாம் கற்பனை பண்ணிக்கிறது. இப்போ சின்ன குழந்தைகள் வந்து கனவு காணும், இவங்க ஒரு தீவுக்கு போகிறாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா கேட்பரிஸ் சாக்லேட்டில் ஒரு குடிசை, ஜன்னல்லாம் பிஸ்கெட்டில் இருக்குது, தரையிலலாம் வந்து சாக்லேட்டாக இருக்குது, அதை எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க. இப்படி எங்கே சார் இருக்கும், கனவில் தான் இருக்கும். அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்து மதத்தை அழித்து ஒழிக்க வேண்டும், அதுதான் இவங்களுக்கு முக்கியமான நோக்கம் சார். அதான மெயின் ரீசன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதம் வந்து இந்த கைபர் கணவாய் வழியாக மக்கள் வந்தாங்க, அவங்க தான் தோற்றுவித்தாங்க, ஆரியர்கள் வந்து கைபர் கணவாய் வழியாக வந்தாங்க அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போ ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க, அவங்க தான் தோற்றுவிச்சாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க? ஜெர்மனின்னு சொல்லுவீங்க. சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறாங்க. அது பற்றி சென்ட்ரல் ஏஷியன் ரெக்கார்ட்ஸில் எங்கேயாவது இருக்கா? அவங்க நாட்டில் ஹிஸ்டரி எல்லாம் இருக்குது. ஜெர்மனி ஹிஸ்டரி இருக்குது, கிரீஸ் ஹிஸ்டரி இருக்குது, அரேபியன் ஹிஸ்டரி இருக்குது, இஜிப்சியன் ஹிஸ்டரி இருக்குது. எங்கேயும் இங்கேருந்து ஒரு கூட்டம் கிளம்பி போச்சு, அது வந்து இந்தியாவில் புகுந்தது, அங்கே போய் இவங்க ஆரியர்கள் ஆட்சி செலுத்தினார்கள்னு சொல்கிறாங்களே, அது ப்ரூஃப் இல்லை. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஏஷியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் நான் வெஜிடேரியன்ஸ், இங்கே இருக்கிற ஆரியர்கள் எல்லாம் வெஜிடேரியன்ஸு. அவன் துப்பாக்கி இல்லாமல் இருக்க மாட்டான், இவனுக்கு பூணூல் தான் ஆயுதான், டாய் நல்லா ஓடிடுவான். வீரமே இல்லாத ஒரு சமுதாயம் அந்த வீரமான சமுதாயத்திலிருந்து கிளம்பி வந்தது என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா நான் வந்து ஆரியன் மைக்ரேஷன் ஒரு யூடியூப் போட்டிருக்கேன் இங்கிலீஷில், அதில் ஹிட்லருடைய மூஞ்சியை ஃபோட்டோ அந்த கையில் வச்சுருக்கேன், உள்ளூர் பிராமண மூஞ்சியை அந்த கையில் வச்சுருக்கேன். இவனும் இவனும் ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஆரியன் ஃபேஸை பாருங்கள், இந்த பிராமணன் ஃபேஸை பாருங்கள், இந்த ஹிட்லருடைய கண் ப்ளூவாக இருக்குது, இந்த ஹிட்லருடைய தலைமுடி போகிற அந்த செம்பட்டை பிடிச்சி போய் கிடக்கு, தென்னைமட்டை மாதிரி இருக்குது, அவனுடைய மேலோடு உள்ளே அமிய போயிருக்கு, இவன் பேசினான்னா அந்த குரலே வேறு மாதிரி இருக்குது, இந்த பிராமணன் கண் எப்படி இருக்குது, பிராமணன் முடி எப்படி இருக்குது,
இவனுக்கு கறிமீன் இல்லாமல் சாப்பிட முடியாது, இவன் கறிமீன் கண்டால் ஓடுவான், அவன் வந்து ஆயுதம் இல்லாமல் வாழ மாட்டான், இவன் டைன் அலர்ட்னா ஓடிடுவான். அப்போ இந்த சமுதாயம் அங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த குணம் கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கணும்ல சார். சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, குணம் இல்லை, ஒன்றுமே அந்த மாதிரி இல்லை. இவன் அங்கேருந்து வந்தான்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இந்த ஆரியர் வந்தது வருகை என்பது பிராமணன் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக இவர்கள் பண்ணின ஒரு சதி. ஏன்னா அவன் சிகப்பாக இருக்கான்ல, ஏன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலாம் சிகப்பாக இருக்கான், இவன் சிகப்பாக இருக்கான், அதனால் இவன் தமிழன் இன்னமில்லை இப்படி சொல்லி. ஏன்னா பிராமணர்கள் டாப் உத்தியோகத்தில் பூரா அவன் இருக்கான், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவன் தான், ஜட்ஜி அவன் தான், லாயர் அவன் தான். இவன் பார்த்தான் நம்மளால் அங்கே வர முடியல, இவனை எப்படி நான் மட்டம் தட்டுறேன், இவன் நம்மளால் இல்லைன்னு சொல்லுடா, இவன் வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி அடித்து துரத்துவீங்களே. இவங்க சம்ஸ்கிருதம் வேணாம், இவங்க ஹிந்தி வேணாம், இவங்க கலாச்சாரம் வேணாம், நமக்கு உயர் பதவிகளெல்லாம் பிராமணர்கள் இருக்காங்க. ஆமாம், ஸோ எங்களெல்லாம் விட மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆங்கிலமாக அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இது கேவலத்துக்குரிய ஒரு விஷயம். நீங்கள் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தவன்லாம் இங்கே இருக்கிற தமிழனை அடிமைப்படுத்திட்டான்னா இங்கே இருக்கிற தமிழன் பூரா ஒரு முதுகெலும்பில்லாத பயன் தெரியுது. அங்கேருந்து வந்தவன் ராய் தமிழ் பேரலா ஒழுங்காக சொல்கிறபடி கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான், இவங்கெல்லாம் உடனே சரிங்கன்னு மாறிட்டாங்க. அப்படியா அது வெக்க கேடுகளை அப்படி சொல்லிக்கிறதுக்கு இல்லையா, அவன் சொன்னான்தான் நாங்கள் ஜெயிச்சு காமிச்சோம், அப்படி உங்களால் ஜெயிக்க முடியலையே. ஏன் அதனால தான் உயர் பதவிகளில் இப்போ வந்திருக்காங்க எல்லாருமே, மற்ற காஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. திராவிட கொள்கையால் தான் வந்து அது திராவிட கொள்கை என்னன்னு சொன்னால் திராவிட இயக்கங்களோட பரப்புரையாக இருக்குது. சட்டப்படி அவன் என்ன பண்ணிட்டான், வேலைக்கு ஆள் எடுக்கும்போது பிராமணன் எடுக்காதேன்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டான், எழுதாத சட்டம். பிராமின்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க, நான் பிராமின்ஸை மட்டும் தூக்கி போடுங்க அப்படின்னு. அப்போது ஆர்டிஃபிஷியலாக சட்டத்தின் மூலமாக அதை கொண்டு வந்தாங்க, அப்ராமணர்கள் உயர் உத்தியோகத்தில் வரும்படி பண்ணினாங்க. ஆனால் ஓப்பன் காம்படிஷன் வரும்போது, பிராமணன் வந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஓப்பன் காம்படிஷனில் அவன் அதிக மூளை உள்ளவனாக இருந்தான், அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருந்தது. இவனும் அவனும் கம்ப்ளீட் பண்ணும்போது அவன் ஜெயித்தான், இவன் தோத்துட்டான், அதனால் இவனால் வர முடியல. இப்போ சட்டத்தை கொண்டு வந்து பிராமணன் விரட்டுறா அப்படின்னு சொல்லி இவன் போய் உட்காந்துட்டான். இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் லா தட் தீஸ் பீப்புள் வென்ட் அண்ட் சேட் தேர். ஓப்பன் காம்படிஷன் வச்சா இன்றைக்கும் பிராமணன் தான் ஜெயிப்பான். அப்போ பின்தங்கி இருக்கவங்கெல்லாம் வந்து மேலே வர முடியாதுல்ல சார். சரி, பின்தங்கினது எப்படி பின்தங்கினான், ஏன் பின்தங்கினான், நீ யோசிச்சு பார்க்கணும். சார், ட்ரைபல் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அக்சஸே இல்லாமல் இருப்பாங்க, படிப்புக்கு அக்சஸ் இல்லாமல் இருப்பாங்க. சரி, ட்ரைபல் பீப்புளை படிக்க வேணாம்னு யாரும் சொல்லலை, படிக்காதீங்கன்னு யாரும் சொல்லலை. ஆனால் பிராமணன் என்ன விதமான வாழ்க்கை முறையை கடைப்பிடித்தானோ அதை இவர்கள் கடைப்பிடிக்க மறுத்தார்கள். பிராமணன் என்ன சொன்னால், அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னான். பிராமணன் என்ன சொன்னால், 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான், அடுத்தாப்பில் டெய்லி தாய் தகப்பனை வணங்கணும் அப்படின்னு சொன்னான், சில கோட்பாடுகள் சில ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, இது ஒன்றுமே நாங்கள் செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டாங்க இவங்க. இந்த ட்ரைபல்ஸும் இந்த கீழ்பட்ட ஜாதிக்காரங்க இருக்காங்களே, நாங்கள் எல்லாம் தான் சாப்பிடுவோம், எப்படி தான் இருப்போம், நாங்கள் குளிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சட்டம், இவன் குளிக்காமல் 9 நாள் இருப்பான். இப்படி வந்து ஒரு சமுதாயமே வந்து அந்த பாதையை விட்டு விலகி போனதுனால இவர்களுக்கு அறிவு மழுங்கியது, அவர்களுக்கு அறிவு கூர்மையானது. அந்த மதிநுட்பத்தை பயன்படுத்தி அவன் உயர் பதவிகளை எளிதாக பிடித்தான், இவன் அந்த மடமையினாலே கீழே போனான். தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்படவில்லை, அவன் தானே தாழ்ந்து போனான். உயர் சாதிக்காரன் என்று பிராமணனை சொல்கிறீர்களே, உயர் சாதிக்காரன் என்று பிராமணனை சொன்னது பிராமணன் இல்லை, அவனை உயர் சாதிக்காரனாக ஆக்கினது அப்பிராமணன் தான். இவன் தான் என்ன பண்ணான், சாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, கோவலனுடைய கல்யாணத்துக்கு பிராமணன் வந்து மந்திரம் சொன்னான்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இப்போது இந்த பிராமணன் வந்து கோவலனுடைய அப்பாவை போய் முந்தின நாள் சந்தித்து, யோ உன் மகனுக்கு கல்யாணம் நடக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன், ஒழுங்கா மரியாதையே, நாங்கள் வந்து மந்திரம் சொல்லுவோம், அப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு துப்பாக்கியை காட்டு மிரட்டினானா, இல்லையா கோவலனுடைய அப்பன்தான் போனான் ஐயர் வீட்டுக்கு, சாமியே நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், தயவு பண்ணி வேறு எங்கேயும் போயிடாதீங்க, நீங்கள் வந்து சௌபாகியாகம் பண்ணணும், என் பையன் நல்லா இருக்கணும், வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ காணிக்க வேணுமோ நான் கொடுத்துட்றேன், தயவு பண்ணி வேறு கல்யாணத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு இவன் வந்து கெஞ்சி கேட்டான், அவன் போய் மந்திரம் சொன்னான். சிலப்பதிகாரத்தில் அப்படித்தானே இருக்குது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கும் எடுத்துக்கங்க, ஒரு கல்யாணத்துக்கு ஐயர் வந்து மந்திரம் சொல்கிறாருன்னா இவன் தான் போய் அவனை கூப்பிட்றான், ஐயரை பார்த்து சாமியை நாளைக்கு வந்து சுதர்சன ஹோமம் பண்ணணும், கணபதி ஹோமம் பண்ணணும், வேறு எங்கேயும் போயிடாதீங்க, இந்தாங்க அட்வான்ஸ் பண்ண வச்சுக்கோங்க,
ஏன் பண்ணுற, ஏன் இந்த மாதிரி சொல்கிற, உனக்கே மனசில் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குது, அவன் வந்து மந்திரம் சொன்னால் பலிக்கும், அவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கும், அவன் கூப்பிட்டா சாமி வருது அப்படி நீ நினைக்கிற, அதனால் அவனை போய் சாமிங்கிற, நீ தான் அவனை உயர்ந்த சேதி ஆக்கின, அவன் தன்னை ஆக்கிக்கலை, ஒரு நாள் அவன் ஆக்கிக்கலை, கோயிலில் தான் இருந்தான், அவனுக்கு வெள்ளக்காரனுடைய வருகையினால் அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு, அவன் என்ன பண்ணான், உலகிலுக்கு வர ஆரம்பித்தான், வெள்ளக்கார ஆஃபீஸர்ஸுக்கு இவன் வந்து பிஏயாக போனான், பிஏயாக போனவன் பூரா பிராமணன் தான், தலப்பா வச்சுக்குவான், ஒரு கோட்டு போட்டுக்குவான், ஆனால் பஞ்சக்கச்சை வேஷ்டி இருக்கும், அங்கே போய் துபாஷ்னு போய் ஜாயின் பண்ணான், செக்ரட்டரினு ஜாயின் பண்ணான், நாளாக நாளாக இந்த பிராமண சமுதாயத்துக்கு இந்த உலகியல் கவர்ச்சி அதிகமாகி போச்சு, நம்மளும் போவோம் நம்மளும் போவோம், இந்த கோவிலில் மணி அடித்து என்னத்தை கண்டோம், தட்டில் எவ்வளோ காசு விழுகுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னாச்சு, பிராமணன் பூரா கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டான். இது நான் முன்பே ஒரு லெக்சரில் சொல்லியிருக்கிறேன், இது முத முதல் எப்போ ஆரம்பித்தது, பீர்பால் ஆரம்பித்து வச்சான், பீர்பால் வந்து மகேஷ்குமார் என்ற ஒரு ஐயர் இந்து, அவன் போய் அக்பருக்கு மினிஸ்டராக போய் ஜாயின் பண்ணான். மனுஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்குது, பிராமணன் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதே மாதிரி எந்த பிராமணனும் போகாமல் தான் இருந்தான், இவன் தான் ஆரம்பித்து வச்சான், இவன் போய் அக்பருக்கு மினிஸ்டராக போய் ஜாயின் பண்ணான், அவர் கொடுக்குற காசு அவனுக்கு வந்தவொடனே ஆசை அதிகமாகிடுச்சு, ஒரு இந்து பொண்டாட்டி வச்சுக்கிட்டான், ஒரு முஸ்லீம் பொண்டாட்டி வச்சுக்கிட்டான், அவனை பார்த்து மற்றவங்கெல்லாம் கெட்டு போனான், ஆளாளுக்கு பாதுஷாவுக்கு பிஏயாக போனான், ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பிஏயாக போனான், பிரிட்டிஷ்காரனுக்கு பிஏயாக போனான். அப்போ இந்த வெள்ளையருடைய வருகையினாலே இந்த பிராமணர்கள் புத்தி கெட்டு போனார்கள், அவர்கள் தவறான பாதைகளை புகுந்து உலகியல் உத்தியோகங்களுக்கு ஆசைப்பட்டு போனார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் டாப் பூரா அவன் தான், சினிமாவில் முதற்கொண்டு இவன் போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான், புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு வீணாய் போனான். அப்போ என்னாச்சு, இந்த அப்ராமணர்களுக்கு அந்தளவு அறிவோடு போரிட முடியவில்லை, ஆதலாலே தோல்வி கண்டவர்கள் இவனை விரட்ட நினைத்தார்கள், இந்த பிராமணனை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு என்ன வழி, சில பேர் சொன்னாங்க அவன் இந்தியாக்காரனே இல்லை, அவன் கைவர்க்கண வாய் வழியாக வந்தவன் அப்படி சொல்லியா, அவனை விரட்டு, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தீங்கன்னா பாப்பான் அடி பாம்பை விட்டுரு அப்படி சொன்னாங்க. ஏன்டா அப்படின்னா, அவன் வந்து குடியே கெடுக்கிறான்டா, அவன் ஒரு ஆஃபீஸுக்குள்ள நுழைஞ்சானா அப்ராமணன் உள்ள போகவே முடியாது, அவன் ஆளாக கொண்டு வைப்பான். இது அனுபவத்தில் அவங்க துவேஷத்துக்கு காரணமாகிட்டு, அப்போ என்ன பண்ணால், நாடெங்கிலும் இந்த பார்ப்பன ஆதிக்கம் அதிகமானதுனால பிராமண துவேஷமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அது ஓஹோ என்று கொடி கட்டி பிறந்தது, எல்லார் மனசுலையும் அந்த ஃபீலிங் இருந்துச்சு, ஆமாம் அந்த பாப்பானை விரட்டனையா, இவன் ஒரு இன்டர்வியூக்கு போனால் நம்ம ஜெயிக்க முடியாது, இவன் தான் வந்து உட்காருவான், இப்படி ஆகிப்போச்சு. அப்போ இங்கே சம தர்மமும் சம உரிமையும் மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு பேச்சு எழுதலை சார். ஆமாம், இப்படி தான் அது எழுந்தது. ஆனால் இது வந்து சீசனல், அந்த காலகட்டத்துக்கு பொருந்துமே தவிர எல்லா காலத்துக்கும் இதை பொருந்தாது. இந்த காலகட்டத்துக்கு பிராமணன் உலகியலுக்கு வந்து டாமினேட் பண்ண ஆரம்பித்த உடனே இவன் எதிர்போராட ஆரம்பித்தான், அப்போ அந்த சீசனுக்கு இது சரியான ரெமடியாக இருந்தது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு எல்லா காலத்துலேயும் பிராமணம் ஒழியணும், இந்த பிராமணத்துவமே கூடாது, அவனுடைய வேதங்கள் கூடாது, அவனுடைய சம்ஸ்காரங்கள் கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நான் எதிர்க்கிறேன், அது தவறு. அதனால் நான் வந்து பிராமணர்கள் செய்த தவறையும் சுட்டி காட்டுவேன், அப்ராமணர்கள் செய்த தவறையும் சுட்டி காட்டுவேன், ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது. இதை சரி செய்யணுன்னா பிராமணன் மறுபடி கோயிலுக்கு போகணும், பிராமணன் மறுபடி அந்த பழைய குடுமி வச்சுக்கணும், பழைய வேலையை பாரு, உனக்கு மரியாதை தானே கிடைக்கும், எல்லோரும் சாமி சாமியும்பான், நீ அது வேண்டாம் நான் பேண்ட்டு போட்டுக்குவேன் என்னை சாருன்னு கூப்பிடுன்னு ஆசைப்படுறேன், அப்போ தான் வருது அங்கே பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இவங்க திமுக தலைவர்கள் பாப்பான் ஒழிய அவன் அப்படி இருந்து வந்தான் இப்படி இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி மக்களும் அதனால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அந்த கட்சி ஜெயிச்சது. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நிரந்தரமாக சமுதாயத்துக்கு உரிய ஒரு கோட்பாடாக மாற்றுகிறார்கள், இந்த சமுதாயத்தில் இந்து மதமே இருக்கக்கூடாது, இந்த சனாதன தர்மம் சம்ஸ்கிருதம் எல்லாம் ஒழியணும் என்று அவங்க என்ன சொல்கிறாங்க, பன்னீர் திருமுறை தமிழ் பாட்டு போதும் நமக்கு, அப்பர் சுவாமிகள் போதும், விஞ்ஞான சம்பந்தர் போதும் என்று அந்த லெவலுக்கு சுருக்கிறாங்க. சரி, அப்படியாவது இருக்க விட்றீங்களானா கடவுளே இல்லைன்றான், அடுத்தாப்பில் கடவுளை வணங்குவோன் காட்ட மிராண்டின்றான். அப்போ என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தினால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஆன்மீகத்தை போய் தாக்குதுங்கிற அளவுக்கு வந்துடுச்சு, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் அதை தான் கண்டிக்கிறேன், தப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது, ரெண்டு பேரையும் நம்ம கண்டிக்கணும், அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல சமுதாயம் நமக்கு உருவாகும் என்று நான் சொல்கிறேன். சார், இந்துக்களுடைய புனித நூலான பகவத்கீதையிலே வந்து நாள் வர்ணம் போதிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க,
இது உண்மையா சார்? உண்மைதான். பகவத்கீதையில கண்ணன் சொல்றான், ஓகே, நான்கு வருணங்களை நான் தான் உருவாக்கினேன்னு சொல்றேன். அப்போ அதனால வந்து ஏற்றத்தாழ்வு உருவாகுது இல்லையா? அப்போ ஒரு மதத்தினுடைய புனித நூலை ஏற்றத்தாழ்வை போதிப்பது சரியாங்கிற கேள்வி வருது இல்லை? ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் இருக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். கடவுள் படைக்கும் போதே ஏற்றத்தாழ்வு கூட தான் படைக்கிறார். ஆனால் நீங்கள் சொல்ற ஏற்றத்தாழ்வுலாம் வந்து காலத்தால் மாறக்கூடியது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் இருக்கிறாரு, அவர் வரும்போது நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படின்னு, நாளைக்கு சம்பாதிச்சு நம்ம ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நிலை மாறப்போகுது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு மேன்மேடு விஷயங்களாக இருக்குது, அதெல்லாம் மாற்றக்கூடியது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸாக சொன்னது. ஆனால் இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வர்ணம் வந்து இவங்க இதுலேருந்து பிறந்துட்டாங்க, இந்த குடும்பத்துலேருந்து பிறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது மாற முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல, அப்போ அது தப்பு தானே? இப்போது இதை பற்றி நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீதைக்கு விட்டு வெளியே போகணும். அதாவது பிரம்மா எப்படி படைக்கிறார், பிரம்மாவுடைய படைப்பு எப்படி தொடங்குகிறது என்று புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் மாறி மாறி பிறக்கிறான். அந்த பிறவிகளிலே அவன் தமோகுணம் என்ற அஞ்ஞானம், ரஜோகுணம் என்ற முனைப்பு கோபம், பக்தி என்ற சாத்விகம், இந்த மூன்று குணங்கள் மாறி மாறி அவனுக்கு வருது. அப்படி வரும்போது இப்போ உங்களுக்கு புரிகிறாப்பில் சொல்லணும்னு சொன்னால், சில சமயம் நீங்கள் வந்து பஜனை பண்ணணும், சாமி கும்பிடணும்னு தோணும், அப்போ சத்துவகுணம் உங்களுக்கு தள்ள தூக்குதுன்னு அர்த்தம். சில சமயம் வந்து நான் பெரிய பணக்காரனாக வரணும், அந்த எதிரியை தோக்கடிக்கணும் அப்படின்னு தோணும், அப்போ ரஜோகுணம் வருது உங்களுக்கு. சில சமயம் நான் எழுது போயிட்டு தூங்கணும், நான் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அது தமோ குணம் வருது. இந்த மூன்று குணங்களும் மாறி மாறி எல்லா மனிதருக்கும் வருது, எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு. இப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையில் உங்களுக்கு சத்துவகுணம் அதிகமாக ஈடுபாடு இருந்ததுன்னா, மறு ஜென்மத்தில் நீங்கள் பிறக்கும்போது பிரம்மா எப்படி படைக்கிறார்னா, சத்துவகுணம் என்பது ஆன்மீகம், அவன் வந்து ஆன்மீக குணம் உள்ள ஒரு ஜாதியில் பிறக்க வைப்போம் அப்படின்னு பிராமண ஜாதியில் பிறக்க வைக்கிறான். அந்த ஜாதியில் அவன் நல்ல சத்பிராமணனாக இருந்தான்னா அவன் வந்து சதா வேத பாராயணம், யாகம், யஜ்யம், தானம், தர்மம் அப்படியே இருப்பான், அவன் உலகிலுக்கு வரமாட்டான், அதுக்குன்னு ஒரு ஜாதியை உருவாக்கிட்டான். அல்லது நீங்கள் ரஜோகுணம் உள்ளவளாக இருந்தீங்கன்னா, நாடு ஆளுவோம், நாட்டை பிடிப்போம், ராஜாவாகவும் சக்கரவர்த்தியாகவும் போருக்கு போவோம் அப்படிங்கிற குணம், அதுக்குன்னு ஒரு இனம் படைத்தான் சத்திரியர்கள். அவர்கள் போர்க்குணம் உள்ளவர்களாகவும் அசைவ குணங்களில் நாட்டம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் அந்த குணம் மிகுதியாக இறந்தால் அந்த ஜாதியிலே படைக்கப்படுகிறீர்கள். அதுக்கு இன்னொரு குரூப் இருக்குது, நாங்கள் வம்புக்கும் போய்களை, கோயிலுக்கும் போய்களை, பணம் சேர்க்கறது தான் எங்களுக்கு நாட்டம். இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி குணம் இருந்தால் அவங்க வைசியர்களாக செட்டியார்களாக பிறந்தார்கள். இந்த மூன்று பேருக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் வாழும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு கீழ்பட்ட வருணத்திலே படைக்கப்பட்டார்கள். அப்போ மனித இனம் என்பது எல்லா காலத்திலையும் எல்லா சமுதாயத்திலையும் இந்த நாலு பிரிவு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். நீங்கள் ஜெர்மனிக்கு போனாலும் அதுதான், பிராமணங்கிற பேர் இருக்காது, ஆனால் அங்கேயும் ஆன்மீகவாதி இருப்பான், அங்கேயும் பொலிட்டீஷியன் இருப்பான், அங்கேயும் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பான், அங்கேயும் வந்து நார்மல் பாமரன் இருப்பான். இந்த நாலு பிரிவு எல்லா சமுதாயத்திலையும் உண்டு. இந்தியாவில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வர்ணம் என்று அமைத்து அந்த குணங்களில் உள்ளவனெல்லாம் அந்த வர்ணத்தெல்லாம் பிறப்பான், பிரம்மா அப்படி படித்தான் அப்படின்னு எழுதினாங்க. அதை தான் கிருஷ்ணன் சொல்கிறான், நான் தான் அந்த நான்கு வருணங்களை உருவாக்கினேன், நீ போன ஜென்மத்தில் என்ன குணம் அதிகமாக உனக்கு இருந்ததோ அந்த குணத்துக்கு ஏற்ற பிறகு உனக்கு வரும். இப்போ சாத்வீகம் என்பது ஆன்மீகம். ஆன்மீகவாதிகளுடைய கொள்கை என்ன? எனக்கு காசு வேணாம், பணம் வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், நான் தியாகமாக சாமியை பக்தியாக இருந்துடுறேன் அப்படிங்கிறவனுக்கு மற்றவனுக்கு இருக்கிறத விட மரியாதை அதிகம் இருக்கணுமா இல்லையா? அதுதான் கொடுத்தாங்க. அவன் வந்து உயர் ஜாதி அப்படின்னு சொன்னான். ஆனால் அதே சமயத்தில் பிராமணன் அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு எழுதி வைச்சான். பிராமணனை மற்றவன் கும்பிடணும், ஆனால் அந்த கும்பிடுக்கு பிராமணன் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு எழுதி வைச்சான். அடுத்தவன் வந்து என்ன பண்ண, நாடாளணும், ராஜாவாகணும் அப்படின்றான், அவன் சத்திரியனாக பிறக்கிறான். அடுத்தது நான் பெரிய பணக்காரன் ஆகணுங்கிறான், அவன் வைசியனாக பிறக்கிறான். நான் இந்த ஒன்றுக்குமே லாயக்கில் என் இஷ்டப்படி வாழ்வேங்கிறவன் அடுத்த ஜாதி பிறக்கிறான். இந்த அடுத்த ஜாதியில் பிறக்கிறவன் கலப்பு திருமணம் பண்ணும்போது ஜாதிகள் அதிகமாகிட்டே போகுது. இப்போ நான் வந்து இந்த ஹோட்டல் சவேராவில் பேசும்போது சொன்னார், அவர் என்ன சொன்னேன்னா, இந்த நான்கு வருணங்களை பிரம்மா படைத்த போது இந்த நான்கு வருணத்தாரும் பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா வம்பு இல்லை, அவன் வந்து அடுத்த ஜாதியை பார்க்க ஆரம்பித்தான். இப்போ என்ன அப்படின்னா, பராசரர் என்பவர் பிராமணர், அவர் வந்து கங்கையில் போட்டு ஓட்டுற ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டார், மீன்காரியாவை, அவளை பார்த்து ஆசைப்பட்டு இந்த பிராமணர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாசர் பிறகுறார், இன்டர் காஸ்ட் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தாப்பில் சத்திரியில் எடுத்துக்கங்க, திருதராஷ்டிரன் இருக்கிறாங்க, துரியோதனுடைய அப்பா கண்ணு தெரியாத குருடன், அவன் சத்திரியன்,
அவன் வந்து கண்ணு தெரியாத நிலைமையில் அரண்மனையில் இருக்கிற ஒரு செட்டியார் பொண்ணு மேலே கை வச்சுட்டான். அவங்க ரெண்டு பேருக்கு யூத் சூப்பர் இருக்கிறான். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து இந்த தசரதனை சபிச்சானே அவன் யாருடா அப்படின்னு சொன்னால் ஒரு வைசியனுக்கும் ஒரு சூத்திரனுக்கும் பிறந்தவன். இப்படி இன்டர் காஸ்ட்டுங்கிறது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒன்றோட ஒன்று கலக்கும்போது ஜாதிகள் கணக்கு இல்லாமல் ஆகிடுச்சு. பாரதியார் சொன்ன மாதிரி ஆயிரம் ஒன்றிங்கு ஜாதின்னு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிற போது ஒரு செக்ஷன் மட்டும் நாங்கள் அந்த நாலு வருணத்தையே ஃபாலோ பண்ணுவோம், அதை விடமாட்டோம் நாங்கள் அப்படின்னு பிராமணன் பிராமணத்தை தான் கட்டுறது சத்திரியன்னு சொல்லி. அவங்க அடுத்த ஜென்மத்திலையும் அதே மாதிரி பிராமணர்களாகவே பிறப்பாங்களான்னு கேள்வி. அப்படி வாழ்ந்தால் அவன் ஃபெயிலியர் ஆகிட்டான்னா சினிமாவுக்கு வந்துடுறான். இப்போ ஜெயலலிதா பிராமணத்தை தான், ஜெயலலிதா பிராமின் கம்யூனிட்டி தானே, அவங்க சினிமாவுக்கு வரலையா? இன்றைக்கி பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எத்தனை பேர் சினிமாவில் இருக்கிறாங்க? அப்போ இவங்களுக்குலாம் நீங்கள் சொல்கிறபடி அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவங்க கீழே வந்துடுவாங்க, வேறு வருணத்தில் கீழே போயிடுவாங்க. அப்படிதான் வந்து ஒரு வர்ணம் இன்னொரு வர்ணமாக மாறுகிறது. ஆனால் இது கேட்கும்பொழுது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது, இது ஒரு உண்மை மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி முன்ஜென்மம் அடுத்த ஜென்மங்கிறலாம் ஒரு கற்பனையான தியரி மாதிரி தெரியலையா? கற்பனை இல்லை, அது நம்பிக்கையின் அடிப்படையை பொறுத்தது. இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா பாவம் புண்ணியங்கிறதே கற்பனை தான். இப்போ வேறு மதத்தை எடுத்துக்குவோமே, இஸ்லாத்தை எடுத்துக்குவோம் இல்லை கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்குவோம், நீ கொலை செய்தால் பாவம், நீ நரகத்துக்கு போவாயின்னு அந்த மதம் சொல்லுது. நரகத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாருமே பார்த்ததில்ல. அது கற்பனை தானே. எல்லா மதத்திலும் பாவம் புண்ணியம் என்று எடுத்துட்டு கற்பனை தான். அப்போ அதை நம்பலாம்னா இதை நம்ப வேண்டியது. அந்த மதம் அப்படி நம்புது, இந்த மதம் இப்படி நம்புது, இதில் நம்பிக்கையிலேயே வேறு மதத்துக்கு போ, அவ்வளோதான். இங்கே யாரும் தடுக்கலை, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம். காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை நீங்கள் வேறு வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த 33 கோடி தேவர்களுடைய தொகுதியும் அந்த 4 வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் அடக்கும். சைவம் வசஸ் வைணவம் அப்படின்னு நிறைய போர்கள்லாம் நடந்திருக்கு, நிறைய உயிர் பலிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதது தானே நம்ம வரலாறுல பார்க்க முடியுது. ஆமா, அது உண்மைதான். பட் அது இந்து மதம் அப்படி சொல்லலையே. வைஷ்ணவன் வந்து வைஷ்ணவ உதாரணம் தான் சொல்லணும், சைவ உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைவன் வந்து சைவ உதாரணம் தான் சொல்லணும், வைணவ உதாரணம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கை வச்சிருக்காங்க பாரம்பரியமாக. அதை நான் மாத்துறேன், வைஷ்ணவ பேச்சில் சைவத்தை பற்றியும் சொல்லுவேன். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.